ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1, 2, 3 என்பது ஜிஓடி என்பதையும், 4, 5, 6 என்பது சிஏடி என்பதையும் குறித்தால் ஓகேவா, டிஓஜி, இஏடி, இஜிஜி அப்படிங்குறது எதை வந்து குறிக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்னது ஜிஓடி அப்படிங்குறது என்னது 1, 2, 3. அடுத்தது சிஏடி, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது டிஓஜி அப்படின்னா வந்து என்னென்னு வந்து கேட்டிருக்காங்க. டிஓஜின்னு என்னது, டீனா 3, ஓனா வந்து 2, ஜீனா வந்து 1. அடுத்தது இஏடி, இஏடி நமக்கு இ வந்து கொடுக்கல, அதனால் இக்கு வந்து போட வேண்டாம், வச்சுருங்க, அடுத்த போட்டுக்கலாம். ஏயும் டீயும் எவ்வளவு, 5, 6. அடுத்தது இஜிஜி ஓகேவா, ஜி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1 ஓகேவா, ஜி வந்து 1, 1 கொடுத்துருக்கு. அப்போது இப்போது இந்த இ இருக்கல, இந்த இடத்துல வருது நம்பரும் இந்த இடத்துல வருது நம்பரும் வந்து ஆப்ஷனில் வந்து எங்கே சேமாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேவா, 4, 4 இருக்குது, இது சேமாக இருக்குது. அடுத்தது 7, 7 வந்து சேமாக இருக்குது. இங்கே 8, 9 இருக்குது அப்படின்னா இது கிடையாது, இங்கே 7, 8 இருக்குது அப்படின்னா இது கிடையாது, இங்கே 4, 4 இருக்குல்ல, 4ங்கிறது எதை குறிக்குது, சியை குறிக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் டி, 3, 2, 1, 7, 5, 6, 7, 1, 1 தான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்து செகண்ட் அடுத்த கணக்கு, 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் கொண்டு எத்தனை ஆண்டுகளை 1852.20 ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. இந்த 1600 எப்போ 1852 ஆகும், 5% வட்டி விகிதத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, 252.20 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இது ஃபார்முலா வச்சே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த மெத்தட் வச்சு நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. எப்படின்னா 1600 இருக்குது, அதுக்கு 5% வட்டி அப்படின்ட்டு பார்த்தா எவ்வளோ வரும், 10% 160 ரூபா, 5% வந்து 80 ரூபா. இப்போ நமக்கு 250 ரூபா இருக்குது, 80 வந்து 250 கிட்டே வரணும்னா 3 பேருக்குனா வந்துருமா, 3 வருஷத்தில் வந்து 1 வருஷத்துக்கு 80 ரூபா வந்துச்சுன்னா 3 வருஷத்துக்கு வந்து 240 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி வரும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட ஒரு 12 ரூபா வரும், அவ்வளோதான். ஆன்சர் வந்து 3 வருஷத்தில் வந்து கிடச்சிரும். ஓகேவா, இதே வந்து நீங்கள் அக்யூரேட் ஆன்சர் வேணும், ஓகே, 3 வந்து நீங்கள் இப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எனக்கு அக்யூரேட் ஆன்சர் வேணும்னா எப்படி செய்யணும்னா, 1600 ரூபா, 5% வட்டி விகிதம் அப்படின்னா வந்து 80 ரூபா கிடைக்குமா, 1680. இப்போ இதுக்கு வந்து 5% வட்டி விகிதம், இதுக்கு 5% வட்டி விகிதம்னா 84 ரூபா. 84னால் 4, 8, 8, 16 6 மிச்சம் 1, 7 இது 1764 ரூபா. இப்போ இந்த 1764 ரூபாய்க்கு 5% வட்டினா வந்து 88 ரூபா. ஓகேவா, 88 இங்கே ஒரு 4 இருக்கா, அப்போ 2. ஓகே, இதை வந்து ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணால் எவ்வளவு, இப்போ 20 வந்துடும், 4, 8 போட்டால் 2 மிச்சம் 1, 7, 8, 5 மிச்சம் 15, 5 மிச்சம் 1, 8, 1 1852.20 வந்து கிடைக்கும். எத்தனாவது வருஷத்தில், ஃபஸ்ட்டு வருஷத்தில் 1680, செகண்ட் வருஷத்தில் வந்து 1764, தேர்ட் வருஷத்தில் வந்து உங்களுக்கு 1852.20 வந்து கிடச்சிட்டு. ஓகேவா, அக்யூரேட் ஆன்சர் வந்து கிடச்சிரும், இப்படி பண்ணாலும் கிடச்சிரும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்கு குழப்பதான் செய்யும். இந்த மெத்தடே வந்து ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கு. அடுத்தது தேர்ட் கணக்கு, என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளது எனில், இப்போ இப்படி 3 இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 3 இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஏதாட்டு 1 கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வருது மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம், ஓகேவா, ஆரஞ்சுக்கு வந்து எவ்வளவு, 8 இருக்குது, மஞ்சளுக்கு வந்து எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதோட விகிதம்னா வந்து வகுத்தல் தானே அர்த்தம். அப்போ 8/4, அப்போ 2/1, 2/1 வந்து எப்படி எழுதலாம், 2:1 எழுதலாமா. ஃபஸ்ட்டில் ஏயில் வந்து எங்கே 2:1 வந்திருக்கா, இதில் மட்டும்தான் வந்திருக்கா. அப்போ ஆன்சர் வந்து டி தான் அர்த்தம். வேணால் வந்து ரெண்டாவதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள், பச்சை மற்றும் நீளம் கனசதுரங்களின் விகிதம், பச்சை வந்து எவ்வளவு, 3, நீளம் வந்து 9, 1/3, 1:3 வந்து ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேவா, பி வந்து 1:3, அவ்வளோதான். ஏதாட்டு 1 கண்டுபிடிச்சாலே வந்து மேக்ஸிமம் வந்துடும். அடுத்து 14வது கணக்கு, 3a + 4b = 22, 8a - 5b = -4 எனில் a + b² இன் மதிப்பு வந்து என்ன.
ஓகேவா? இது வந்து நீங்கள் ஸ்கூல் மெத்தடில் செஞ்சிங்கன்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக வந்து இந்த கணக்கு வரும். எப்படின்னா வந்து இப்போ ஏ பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 20 வரும். ஓகேவா? இந்த 20க்கு வரணுன்னா இதை வந்து 5 பெருக்கணும், இதை வந்து 4 பெருக்கணும் அப்படின்ட்டு பெருக்கி என்ன வரும், பியோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கேன்சல் பண்ணி ஈக்குவேஷன் மெத்தடில் பியை கேன்சல் பண்ணி ஏ கண்டுபிடிப்பீங்க, திரும்ப ஏயோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் பி கிடைக்கும், திரும்ப 2 ஏபி வேல்யூ தூக்கி இங்கே போட்டால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். அந்தபடி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி செய்யணும்னா, நீங்கள் கொஞ்சம் பார்த்தோன்னா கொஞ்சம் பொறுமையாக லாஜிக்கை மட்டும் யோசிச்சு பாருங்கள், நிச்சயம் ஈஸி ஆன்சர் வந்து கிடச்சிரும். அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஓகே, இப்போ 3A ப்ளஸ் 4B இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்ட்டு கொடுத்துருக்கா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த இது 4 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 4க்கு வந்து 2 போட்டால் எத்தனை வரும், 4 × 2 8 வரும். ஓகேவா? 8 = 14. ஓகே, மிச்சம் வந்து 14 இருக்குது. 14 வந்து 3 எந்த நம்பர் போட்டாலும் வராது. அடுத்தது 4 × 3 அப்படின்னு போடுங்க. பிக்கு வந்து 3 போட்டால் 4 × 3 வந்து 12. மிச்சம் எவ்வளோ வேணும், 10 வேணும். 10 வந்து ஏக்கு வந்து எந்த நம்பர் போட்டாலும் 10 வந்து வராது. அடுத்தது 4 போடுவோம். ஓகேவா? 4 போட்டால் ஏ, இப்போ 4 பிக்கு 4 போட்டால் நன்னாங்க 16. ஓகேவா? 16 வருது. அப்போ மிச்சம் வந்து எவ்வளோ தேவை, 6 தேவை. ஏக்கு வந்து 2 போட்டால் 6 வந்துருமா? அப்போது ஏயோட மதிப்பு என்னது, 2. 3A இருக்குல்ல, ஏக்கு வந்து 2 போடுங்க. பிக்கு வந்து எவ்வளவு, 4 போடணும். ஈக்குவல் டு 22. ஓகேவா? இது 16, இது 6, இப்போ 22 வந்துட்டு. ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். ஏயோட இது வந்து 2, பியோட இது 4 இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடும். ஓகேவா? டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டு பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்துடும். வேணால் வந்து இங்கே வேணாலும் செக் பண்ணிடுவோங்க. பாருங்கள், 8 × A 2 போடுங்க, -5 × B ஈக்குவல் டு -4. இப்போ -20 5 20 -20 16 16 -20 -4 வந்துட்டா, அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு வந்து ஃபார்முலா எழுதிடுங்க. ஏ ஸ்கொயர், ஏ வந்து 2 ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? பி வந்து எத்தனை, 4 ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB 2 × A × B. ஓகேவா? அப்போ 2 × 4 நன்னாங்க 16, இங்கே ஒரு 16, 16 32, இங்கே ஒரு 4, 32 36. ஆன்சர் வந்து 36 தான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். இது வந்து நீங்கள் இந்த வேல்யூவை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, டக்குன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 4க்கு 3 போட்டால் 12, 4க்கு 4 போட்டால் 16, 16னா தான் வந்து இங்கே மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு உங்களோட திங்கிங் வச்சு தான் இந்த கணக்கே வந்து எவ்வளோ ஸ்பீடாக முடியுதுன்ட்டு இருக்குது. அடுத்து 5வது கணக்கு சிம்பிளிஃபிகேஷன் இது. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ x³ - x - 2 இருக்குது, ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே கீழே இருக்குது பாருங்கள், 2 - x. இந்த 2 - x எப்படி எழுதலாம், மைனஸை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டா x - 2 எழுதலாமா? இந்த மைனஸ் வெளியே வந்துட்டுனா x - 2 எழுதலாம். இந்த 8 வந்து எப்படி எழுதலாம், 2³னா வந்து 8 அப்படின்னு எழுதிக்கலாமா? அவ்வளோதான். ஓகே, இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? மைனஸ் அப்போ a³ - b³ அந்த ஃபார்மெட்டில் இருக்கா, கீழே ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால வந்து காமனாக எழுதிடலாம். x - 2 வந்து காமன் எழுதிட்டு a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்குது. a³ - b³ ஃபார்முலா வந்து என்னென்னா, a² + ab + b². ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் வந்து இதை எழுதிட்டால் முடிஞ்சு, x² + a வந்து என்னது எக்ஸு, ப்ளஸ் பி வந்து என்னது 2 இருக்குது. அப்போ 2x + b² b² வந்து எவ்வளவு, 4. ஓகே, 4 அது போவ. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் வந்து என்னென்னா a - b வரும். ஓகேவா? a³ - b³னா a² + ab + b² - a - b இருக்கும். a - b வந்து என்னது, x - 2 வருமா? x - 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து என்னென்னா x² + 2x + 4 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி x² + 2x + 4 தான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்தது, ஒருவர் தனது பயண தூரத்தில் 2/11 பங்கை கோச் வண்டியிலும் 17/22 பங்கு மடங்கு ரயில் வண்டியிலும் மீதமுள்ள 1 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து கடக்கிறார் எனில் பயண தூரம் வந்து எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணி எழுதிடுங்க, அதான் வந்து ஆன்சர். 1 - 2/11 - 17/22. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் வந்து என்ன வரும், 22 வந்து கீழே காமனாக எல்சிஎம் வந்து வரும்.
இப்போ ஒன்றுக்கு இப்போ இதுக்கு கீழே வந்து ஒன்று இருக்குது. இப்போ இங்கே 22 வரணும்னா மேலே கீழேயும் 22 பெருக்கணும். அப்படின்னு 22 மைனஸ் இங்கே 11 இருக்குது, இங்கே 22 வரணும்னா ரெண்டால் மேலே கீழேயும் பெருக்கணும். அப்போ 4 மைனஸ் இங்கே 22 தான் இருக்குது, அப்போ 17. அப்போ 17 இது 4 வந்து எவ்வளவு, மைனஸ் ஆஃப் 21, 22 மைனஸ் 21 டிவைடட் பை 22. அப்போ இந்த ரெண்டும் கழிச்சா 1 1 பை 22. ஆன்சர் வந்து கீழே உள்ளது தான் வந்து ஆன்சர். ஆன்சர் வந்து 22 கிலோமீட்டர் தான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். எல்லாத்தையும் வந்து கழிச்சு போட்டால் வந்து விடை வந்து கிடச்சிரும். அடுத்தது ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் வந்து 30% அதிகரித்தால் 40% வந்து விற்பனை வந்து குறைந்ததெனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை வந்து சதவீதத்தில் வந்து கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதை வந்து எவ்வளவு, 100% வச்சுக்கோங்க, அதில் வந்து 30% அதிகரித்தா 130. ஓகே, 130 ஒரு வேல்யூ, 40% வந்து விற்பனை வந்து குறைகிறது அப்படின்னா வந்து 60%. ஓகே, இந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 130 60 0000 6க்கு நான் 18 மிச்சம் 1 6 6 7 7800. இதை வந்து சதவீதத்தில் மாற்றினா 100 அடி கொடுக்கணுமா, 00 கேன்சல், 00 கேன்சல், 78% வந்து இப்போ வந்து விற்பனை வந்து பெய்கிட்டு இருக்கு. அப்போ 100 வந்து 78 போனால் வந்து எவ்வளவு, 22% வந்து விற்பனை வந்து குறைந்து உள்ளது. ஓகேவா, 22% வந்து விற்பனை வந்து குறைந்துள்ளது. அடுத்தது 20வது கணக்கு. ஒரு எண்ணை 24 32 மற்றும் 36 வகுக்கும்போது முறையே 19 27 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. ஓகே, இப்போ இந்த இங்கே உள்ள வண்ணி இங்கே உள்ள எண்ணெயை வந்து கம்பேர் பண்ணுங்கள். 19 24 24 மைனஸ் 19 எவ்வளவு, 5 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா, எல்லா இதுலேயுமே பாருங்கள் 5 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, 3 இதுலேயுமே வந்து 5 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். 32 27 5 டிஃப்ரென்ஸ், 36 31 5 வந்து டிஃப்ரென்ஸ். அப்போ ஆப்ஷனில் வந்து எந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகாதோ அதுதான் வந்து ஆன்சர். 280 5 டிவைடாகவும், 290 5 டிவைடாகவும், 300 5 டிவைடாகவும், 283 தான் வந்து 5 டிவைட் ஆகாது. அதனால் ஆன்சர் வந்து 283 தான் வந்து இந்த கணக்கோட